தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிக தொகுதிகளில் வென்றுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. திமுக கூட்டணி 150 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றியுள்ளது. இதில் திமுக மட்டும் 132 தொகுதிகளை வெல்லும் நிலையில் உள்ளது. 118 இடங்களுக்கு மேல் திமுக பெற்றுள்ளதால் அக்கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. காங்கிரஸ் 15 தொகுதிகளுக்கு மேல் பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் தலா 4 இடங்களிலும் இடதுசாரி கட்சிகள் 2 தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக கூட்டணியில் பிற கூட்டணி கட்சிகள் 4 இடங்களில் வென்றுள்ளன. திமுக கட்சியின் தலைவர் முக ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதிமுக 67 தொகுதிகளிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளன. அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி ஆகியவை எந்தவொரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை.